श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् प्रभूतविबुधद्विषद्भरणखिन्नविश्वम्भराभरापनयनच्छन त्वमवतार्य लक्ष्मीधरम् निराकृतवतीदये निगमसौधदीपश्रिया विपश्चिदविगीतया जगति गीतयान्धन्तमः भागवतालुडिय नेमनताले अडियन् इन्रिय दिनम् கிருஷ்ணாமிருத்தம் என்கிற தலைப்பிலே உபன்யாசம் செய்ய இருக்கின்றேன். இன்றும் நாளையும் இந்த கிருஷ்ணாமிருத்தத்தை நாமும் அனுபவிப்போம். வஸ்துதா பார்த்தோம்னாக்க இன்னைக்கு ஸ்ரீஜெயந்தி, நாளைக்கும் ஸ்ரீஜெயந்தி கொண்டாடுறோம். நாம் ரெண்டு நாளும் ஸ்ரீஜெயந்தி அவளுடைய சம்பிரதாய பிரகாரத்துக்கு கொண்டாடுறோம். ஸ்ரீஜெயந்தி என்று சொல்லும் பொழுது ஜெயந்தி என்கிற சப்தம் எந்த ஒரு அடைமொழியும் இல்லாமல் சொல்லப்படுவது என்பது கிருஷ்ண ஜெயந்தி விஷயத்துல தான். ஜெயந்தி என்று சொன்னோம்னாக்க மீதி எல்லாம் மத்த ஜெயந்தி கூர்ம ஜெயந்தின்னு ஒவ்வொன்றும் சொல்லி அவதார விசேஷத்தை சொல்லி தெரியப்படுத்துகிறோம். இப்ப இந்த ஸ்ரீ ஜெயந்தின்றது கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பு அந்த ஜெயந்தி சப்த விவகாரம் இருந்திருக்கா இல்லையா என்று கேட்டவனாக்க கிருஷ்ணாவதாரத்துக்கு பிறகுதான் அந்த ஜெயந்தி சப்தமே விவகாரமே வந்திருக்குன்னே சொல்லணும். ஏன்னா இதுதான் நடைமுறையில் இருந்துன்னு இருக்கிறது பார்க்கறது. ஆகையால ஜெயந்தி என்று சொன்னா அதுக்கு ஸ்ரீ ஜெயந்தியை தான் சொல்லும், கிருஷ்ணாவதாரத்தை தான் சொல்லும். இந்த கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமானுடைய இந்த ஆச்சரியமான அவதாரத்தை எல்லாரும் கொண்டாடும். இப்படி கொண்டாடுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னோம்னா கிருஷ்ணாவதாரம் அமிர்தத்தை வர்ஷிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அமிர்த துல்லியமாக இருந்துருக்கு. கிருஷ்ணனுடைய வார்த்தைகள், கிருஷ்ணனுடைய செயல்கள் எல்லாமே அமிர்தத்தை நமக்கு தருவதாக இருக்கின்றது. இது சாதாரண அமிர்தம் இல்லை. இது இந்த அமிர்தம் இருந்துருக்க கிருஷ்ணாமிர்தம் நமக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லது. இங்கே சாதாரணமாக தேவதைகள்லாம் பருகின அமிர்தமானது ஒரு கால விசேஷம் வரைக்கும் தான் அவர்களுக்கு வாழ்ச்சியை கொடுக்கும். நமக்கு வீழ்ச்சி இல்லாத வாழ்ச்சியை கொடுக்கக்கூடியது கிருஷ்ணாவதாரமாகிற கிருஷ்ணாமிர்தம்தான் என்பதை நாம் இங்கு அனுபவிக்க இருக்கின்றோம். கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபடாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவர்கள் தான். மகர்ஷிகள்லேருந்து ஆரம்பித்து தேவதைகள், மகர்ஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இப்படி எல்லாருமே கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவர்கள் தான். பாகவதம் நாம் சொல்லிட்டுருக்கோம். பாகவதத்தில் பார்த்தோம்னாக்க 9 ஸ்கந்தங்களில் மீதி விஷயங்கள்லாம் பெருமாளுடைய மீதி அவதாரங்கள்லாம் சொல்லி அதனுடைய பெருமையெல்லாம் சொல்கிற, ஆனால் 10வது ஸ்கந்தத்தில் தான் கிருஷ்ணாவதார விஷயத்தை சொல்ற. 10வது ஸ்கந்தம் இருக்க இந்த 9 ஸ்கந்தங்களை காட்டிலும் மேல்பட்டதாக விசேஷமாக எல்லாராலையும் கருதப்படுகின்றது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கணும்.
பாகவதம் ஏற்பட்ட விதம் எல்லாருக்கும் தெரியும். பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகர் எம்பெருமானுடைய கதைகளை சொல்ற, அதை தான் நாம் கேட்கிறோம், அதுதான் பாகவதமாக வந்துருக்கு. இதுல வரைச்சே பரீட்சித்து மகாராஜா கேட்கிறேன், கதிதோ வம்ச விஸ்தாரஹா பவதா சோமசூரியயோ ராஜ்ஞாம் சோபய வம்சியானாம் சரிதம் பரமஹத்பூதம். நீர் அத்தமாக இருந்திருக்கிற சோமவம்சம் சூரிய வம்சம் ரெண்டு வம்சத்திலையும் அவதரித்தவர்களாக இருந்திருக்கிற ராஜாக்களுடைய அத்தமான சரித்திரத்தை நீர் சொன்னேன், அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா எனக்கு இப்ப ஒரு பிரார்த்தனை, நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன், என்னுடைய பிரார்த்தனையை நீர் நிறைவேற்றி வைக்கணும் என்று மகாராஜா பிரார்த்திக்கிறார் சுக மகர்ஷிய. அவதீரிய எதோ எதோர்வம்சே பகவான் பூதபாவனா கிருத்தவான் ஞானி விஸ்வாத்மா தானினோ வத விஸ்தராத்துன்னு. இவ்வளவு நாள் பெருமாளுடைய அவதாரத்தை பத்தி நீர் சொன்ன, அது எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தது. எது வம்சத்துல கண்ணனாக அவதாரம் பண்ணற, அவர் பெருமாள் அவதாரம் பண்ணி கிருத்தவான் ஞானி விஸ்வாத்மா தானினோ வத விஸ்தராத்து. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுடைய செயல்கள் என்னென்னவோ அவ எல்லாவற்றையும் எனக்கு விஸ்தாரமாக சொல்லுங்கோ, அதுல ஒண்ணு கூட விடாத முழுசா சொல்லணும் எனக்கு என்று பிரார்த்திக்கிறார். அப்போ நிவத்தருஷைருபகீயமானாது பவௌஷதாத்து சோத்திரமனோபிராமாத்து கவுத்தம ஸ்லோக குணானுவாதாத்து புமான் விரஜேத வினா பசுக்னாத்து. எல்லாருக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும். பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஒரு வாரத்துக்குள்ள பிராண சரீர வியோகம்ன்றது ஏற்பட போறது. அதனால பரீட்சித்து மகாராஜா இந்த ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு ஏகாந்தமா இருந்துருக்க, இருக்கிற நாள்ல இந்த ஆகாரங்கள்லாம் இல்லாமல் பகவத்கதையை கேட்டுண்டு நல்ல பொழுதா போக்கி இந்த சரீரத்தை விடணும்னு சொல்லி அவர் அந்த நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்ப மீதி பேர்லாம் கேட்கிறேன், அப்பா பரீட்சித்து மகாராஜா சொல்லச்சே மகர்ஷிகள்லாம் சேர்ந்திருக்கான், ஏன்னா இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ற ஒருத்தர்ன்னு சொன்னாக்கா அதை பார்க்கறதுக்கே வந்துருவா, ஆகையில மொத்த மகர்ஷிகளும் வந்திருக்கா, அங்க இருக்கிற ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் இருந்துருக்கா, அத்தனை பேர் நடுவில் பரீட்சித்து மகாராஜா எனக்கு வேற எதுவுமே வாண்டாம், அந்த பகவத் கதையை கேட்டா போறோம், வேற ஒண்ணுமே வேணான்னு அவ சொல்றோம். அவர் பரீட்சித்து மகாராஜாவுடைய ஒரு நிலை இது. அவர் பிரார்த்தனை பண்ற மகர்ஷிய பார்த்து எனக்கு மேல மேல கிருஷ்ணாவதாரத்தினுடைய விஷயத்தெல்லாம் சொல்லணும், அதுல நடந்த சேஷ்டிதங்கள் எல்லாம் சொல்லணும், என்னென்ன பண்ணேன்றதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி சொல்ற. அதுக்கு நிவர்த்திர உமக்கு பசிதாகம் இல்லாத இருக்குமா, இப்படி நீர் கேட்டுன்னு இருக்கிற இந்த கதையை கேட்கிறேன்னு கேட்கச்சு, இந்த கதையை கிருஷ்ணானுபவத்தை கேட்ட அனுபவிக்கிறவாளுக்கு எங்கே இந்த பசி வரும், யாருக்கு தாகம் வரும், ஒண்ணுமே வராது என்பத சொல்ற. நிவத்த தருஷை ருபகீயமானாது பவௌஷதாத்து ஸ்ரோத்ர மனோபிராமாத்து கவுத்தம ஸ்லோக குணானுவாதாத்து புமான் விரஜேத வினா பசுக்னாத்து. உத்தம ஸ்லோக குணானுவாதாத்துன்னு சொல்ற, இதுதான் ஒரு அமிர்தமாக இருந்திருக்கு. இந்த உத்தம ஸ்லோக குணானுவாதமாக எம்பெருமானுடைய கதையாகிற ஒரு அமிர்தம் இருக்க இந்த அமிர்தத்திலேருந்து பகவத் எம்பெருமானுடைய குணங்களை சொல்றது, அதை அனுவாதம் பண்றது, அதை கேட்கிறது, இப்படிப்பட்ட அமிர்தத்திலிருந்து யார் வந்து இந்த அமிர்த பானம் பண்றதுதான் எல்லாரும் விரும்புவா, வினா பசுக்கணா, அதாவது பசுக்கணம் வினா கோஹத்தி பண்றவன் வேற யாரும் வந்து இந்த கதாரத்துல ஈடுபடாமல் இருக்க மாட்டார்கள் என்று அர்த்தம்.
அந்த எம்பெருமானுடைய கதையாகிற ஒரு அமிர்தம், அந்த அமிர்தபானம் பண்ணுவதிலேயே எல்லாரும் ஈடுபடுபவர்களாக இருந்திருக்காருன்னு சொல்ற. இதுக்கு என்னத்துக்காக இப்படி சொல்றேன்னா, நிவர்த்த தருஷைஹி உபகீயமானாது. நிவர்த்த தருஷைஹின், இந்த சம்சாரத்துல நாம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அழியக்கூடியவை. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இவைகள் தான் ரொம்ப குணமானது, இதுதான் அனுபவிக்க வேண்டியவை என்றெல்லாம். ஆனா இந்த அனுபவங்கள்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறது? எல்லாம் அல்பமான காலத்துல எல்லாமே போயிட போறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நிவர்த்த தர்ஷி, இந்த விஷயங்கள்ல நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் போருன்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது, இப்போ அந்த போர் இந்த விஷயானுபவம்லாம் இனிமே நமக்கு வேணான்ற ஒரு புத்தி ஏற்பட்டது. அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிற மகான்களாலே யோகிகளாலே எம்பெருமானுடைய கதை எப்பவும் சொல்லப்படுவதாக இருந்திருக்கு. அதனாலையும் பவௌஷதாத்து ஸ்ரோத்ர மனோபிராமாத்து பவௌஷதாத்து. பவம், பவம்னா சம்சாரம். இந்த சம்சாரத்துக்கு ஒரு ஔஷதமாக இருந்திருக்கு, ரோக ரூபமாக இருந்திருக்கிற ஔஷதம் இருக்க, அந்த ஔஷதத்தை காட்டிலும் இது வேறுபட்டதான ஔஷதமாக இருந்திருக்கு. இந்த பிரசித்தமாக இருந்திருக்கிற மருந்து ஔஷதத்தை சாட்டமானாக்க மேல மேல சம்சாரத்திலேயே தான் இருந்திருக்கிறதுக்கு வழியா இருக்கும். ஆனா எம்பெருமானுடைய கதைகள், அதுவும் கிருஷ்ணனுடைய கதைகளை நாம கேட்டோம்னா, அவருடைய சரித்திரத்தை நாம கேட்டோம்னாக்க, இந்த சம்சாரமான ரோகம் இருந்துருக்கு, இந்த ரோகத்துக்கே நிவர்த்தி ஏற்பட்டு போயிடும், சம்சாரமே இல்லாத போயிடும் என்பதாக சொல்ற. சில மருந்துகள்லாம் கசப்பா இருக்கும், இது ஹிதமாக இருந்தாலும் கூட அதை சாப்பிடுறதுக்கு நமக்கு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு தான் சாப்பிடற மாதிரி இருந்திருக்கும். இந்த கிருஷ்ண கதை இருந்திருக்க அப்படிப்பட்டதாக இல்லையா. மனோபிராமாத்து ஸ்ரோத்ர மனோபிராமாத்து, காதுக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இதுதான் வந்து இருக்கு. இந்த மனோபிராமாத்துன்னு சொல்லி சொல்ற ஸ்ரோத்ர மனோபிராமாத்துன்னு, இந்த கிருஷ்ணனுடைய கதையை கேட்கிறோம், கேட்கறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, நிம்மதி ஏற்படுறது. இது ஸ்ரோத்திரத்துக்கு மனசுக்கு ரெண்டுத்துக்கும் அபிராமமாக திகழ்வதனாலையும் கவுத்தம ஸ்லோக குணானுவாதாது புமான் விரஜேத வினா பசுகணாது. யார் எந்த ஒரு மனுஷன் உத்தம ஸ்லோக குணானுவாதாத்துன்னு சொல்ற, உத்தம ஸ்லோக குணம் உத்தம ஸ்லோகமாக இருக்கிறது. எம்பெருமானுடைய கதைகள், அவருடைய குணங்கள், அவருடைய கதைகள், இது மனசுக்கெல்லாம் ஸ்ரோத்திரத்துக்கு கண்ணு காதுக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப அபிராமத்தை சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறபடினால இத யாருதான் விரும்பாமல் இருப்பார்கள்? எல்லாரும் விரும்புவார். வினா பசுக்னாத்துன்றதுக்கு சொல்ற, இந்த கோகத்தை பண்ணிட்டு பாப்பம் பண்ணினவனாக இருந்திருக்கான அவர்களை தவிர, அவனை தவிர வேற யார் தான் விரும்பாத இருப்பார்கள்? எல்லாமே இருப்பார்னு. இங்க உத்தம ஸ்லோகம்னு சொல்லச்சு எம்பெருமானுடைய கதைன்னு மாத்திரம்தான் பாகவதத்துல சொல்லி சொல்றார். அப்ப ராமாவதாரத்தினுடைய கதையும் இருக்கலாம், கிருஷ்ணாவதாரத்தினுடைய கதையும் இருக்கலாம், மீதி எத்தனையோ 10-9 ஸ்கந்தத்துல சொல்லியிருக்காரு, அத்தனையும் சொல்லியிருக்கலாமே. இதுல கிருஷ்ணாவதாரத்துக்கு மாத்திரம் என்னத்துக்காக இந்த மாதிரி பரீட்சித்த மகாராஜா இங்க சொல்றேர் என்று கேட்டேன். அடுத்த ஸ்லோகத்துல பாகவதத்துல அவரே சொல்றேர், பிதாமகாமே சமரே மரஞ்சயை தேவவிரதாத்யாதிரதை திமிங்கினை துரத்யயம் கௌரவ சைன்ய சாங்கரம் கிருத்வாஹாதரன் வத்சபதம் ஸ்மயத் ப்ளவாஹ. பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படியே அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்க இந்த இதெல்லாம் வந்து மகர்ஷிகள் திருவாக்கிலிருந்து வந்ததாச்சே, அதனுடைய அனுபவமே வேற.
பரீட்சித்து மகாராஜா சொல்ற பிதாமகாமே சமரே மரஞ்சயை தேவம் விரதாத்யாதி ரதைஸ்தி மிங்களை. இந்த சம்சாரம் இருந்துருக்க இது பெரிய ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல நிறைய சுறாமீன் திமிங்கலம் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கதான். இதுல இதுலேருந்து நாம மீளணம்னு சொன்னோம்னாக்க அதுக்கு ஒரு வழி வேணும். சாதாரணமாக அதை தாண்ட முடியாது. இதுல சொல்லச்சே மகதா புண்ணிய புண்ணியன கிரீட்டேயம் காயநவுகு என்று சொல்ற. இந்த சரீரம் இருந்துருக்க எவ்வளவோ புண்ணியங்கள்லாம் நாம இந்த ஜென்ம ஜென்மாந்தரங்கள்லாம் பண்ணின புண்ணியங்கள் எல்லாத்தையும் பணையம் வச்சு இப்படிப்பட்ட ஒரு மனுஷ சரீரம் ஸ்ரீ வைஷ்ணவனாக பறக்கும்படியான ஒரு சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்தை வீணாக்கிக்காமல் இது எவ்வளவு யாவன்ன பித்தியத்தைன இது கட்டுப்பழம் மாதிரி இருக்கு. கட்டுமரத்துல கயர்லாம் விட்டு போறதுக்கு முன்ன கரையேறிடணும், சீக்கிரமா வந்துடணும். அந்த மாதிரி இந்த சரீரத்தை கொண்டு சீக்கிரமாக நாம இந்த கரையை ஏறிடணும், சம்சாரத்தை தாண்டிடணும் என்று மகர்ஷிகள்லாம் சொல்ற. இங்க பரீட்சித்து மகாராஜா இங்க சொல்ற ஒரு விஷயம் வேற. கௌரவர்களுடைய சைன்யம்ன்றது இருக்க ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருந்திருக்கான். அந்த சமுத்திரத்துல பெரிய திமிங்கலம் எல்லாம் மாதிரி இருக்காள். திமிங்கலம் மாதிரி இருக்கிறவர் தேவதைகள் எல்லாம் கூட ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். பீஷ்ம பிதாமகர் துரோணாச்சாரியர் ஆச்சாரியர் துரோணாச்சாரியர் இருந்திருக்க இப்படி கர்ணன்லாம் இருந்திருக்க இப்படிப்பட்ட பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் இருந்திருக்கிற ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்திருக்கிற அந்த கௌரவ சேனைய துரத்தியம் கௌரவ சைன்ய சாகரம் கௌரவ சைன்யமாக இருந்திருக்கிற ஒரு சாகரத்தை கிருத்வாதரன் வத்சபதம் ஸ்மயத் பிளவாக. வெறும ஒரு குழம்பு, அதாவது கண்ணுக்குட்டி நடந்து போச்சுன்னாக்கா அது இடம் பதிஞ்ச இடத்துல ஜலம் தேங்கினாக்கா அதை தாண்டறதுக்கு என்ன கஷ்டப்படுவோமான்னு நம்போ. அந்த மாதிரி இவ என்னுடைய பிதாமகன் முதலியவர்கள்லாம் பரீட்சித் மகாராஜாவனுடைய பிதாமகன் அர்ஜுனன், அர்ஜுனனை மாத்திரம் சொல்ல தர்மபுத்திரர்கள்லேருந்து எல்லாருமே அவர்கள்லாம் கௌரவ சேனைய அழித்து அவர்கள்லாம் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் ஒண்ணுதான். சரி, பிரத்யேகமா தனக்கு கிருஷ்ணன் பண்ண அனுகிரகம் என்ன என்பதை சொல்ற. திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுட்சிங்கத ஆத்த சக்ரஹ மாதுச்சமேய சரணங்கதாய. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாக்கிற அந்த தேவநாதனுடைய திருவடியினுடைய பெருமை என்னன்னா ஒரு கல்ல பெரிய மக, அதாவது மகர்ஷியினுடைய பத்னியாக பதிவிரதா சிகாமணியாக அவளை ஆக்கிட்டாளாம். அதாவது கல்லிலேருந்து அகல்யக்கு அகல்யா சாபம் போய் அகல்ய வந்து மகர்ஷியினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவள். பதிவிரதர்களுக்கெல்லாம் தலை சிறந்தவளாக ஆனத்துக்கு காரணம் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல நடந்த மற்றொரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி தான் இந்த இடத்துல பரீட்சித்து மகாராஜாவே சொல்ற. குட்சிங்கதாத்த சக்ரஹ திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம். திரௌண்யஸ்தம், திரௌணினாக்க அஸ்வத்தாமா, துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமா, அவருடைய அஸ்திரத்தினால இது என்னாச்சுன்னா விப்ளுஷ்டம் அப்படியே கொளுத்தி போறதாம். உத்தரையினுடைய கர்ப்பத்துல அபிமன்யனுடைய மனைவி உத்தர, உத்தரையினுடைய கர்ப்பத்துல பரீட்சித்து மகாராஜா இருந்திருக்க கர்ப்பமா இருந்திருக்க அஸ்வத்தாமா விட்ட அஸ்திரத்தினால அப்படியே உடம்பு மொத்தம் கொழிஞ்சு போயிடுதான். குருபாண்டவா நாம் எல்லாருக்குமே எல்லாம் சந்தான பீஜம் இவ ஒத்தந்தான்
எல்லா வம்சத்வயத்துக்கும் கௌரவ வம்சத்துக்கும் சரி பாண்டவ வம்சத்துக்கும் சரி எல்லா வம்சத்துக்கும் இவ ஒத்தந்தான் இருந்துருக்கு. பரீட்சித் மகாராஜா உத்தர கர்ப்பம் ஒத்துதான் மீது எல்லாரும் போயாச்சு. அந்த சமயத்துல மாதுச்சமேய சரணங்கதாயாக யாருண்ட போய் அழுவா பாவம். அந்த உத்தர பெருமாளோட கண்ணனிடத்துல போய் அழுதாள். அவனதான் சரணாகதி பண்ணாளாம். மாதுச்சமேய சரணங்கதாயாக ஜுகோப குட்சிங்கத ஆத்த சக்கரஹா. குட்சிங்கதா யா ஜுகோப, அவர் சரணாகதி பண்ண என்னுடைய என்னுடைய சரீரத்தை ஆத்தம் திருத்தன் சக்கரஹா, அவர் தன்னை சக்கரத்தை எடுத்துண்டு சக்கராயுதத்தை எடுத்துண்டு ரட்சணம் பண்ண அந்த சமயத்துல என்று சொன்னார். அப்போ எனக்கு பிரத்யேகமாக பரீட்சித்து மகாராஜாக்கு பிரத்யேகமா பண்ணின அனுகிரகம் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இப்ப ஏற்பட்டதாக இருந்திருக்கு. எதுமே பிரம்மச்சரியம் சாத்னு அன்னைக்கு கறிக்கட்டையா கீழே விழுந்த, கீழே விழுந்தத்தை அப்ப எல்லாரும் சொல்ற கிருஷ்ணனும் பக்கத்திலே இருந்திருக்கேன். பிரம்ம வேடிக்கைக்காரர் கிருஷ்ணனுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேஷ்டித்தங்களும் நாம பார்த்தோம்னாக்க எல்லாத்துலயும் ஒரு வேடிக்கை இருக்கும். யாரெல்லாம் உண்மையான பிரம்மச்சாரியாக இருந்திருக்காளோ அவ கணக்கு தொட்டாள்னாக்க அவளுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னாக்க இந்த கறிக்கட்டையா விழுந்த உத்தரையனுடைய கர்ப்பத்துக்கு உயிர் வரும், இது உயிர் தெழும் என்று கிருஷ்ணன் சொல்ற. அங்க எத்தனையோ பேர்லாம் இருக்கா, அதுல யாருமே முன்னுக்கு வரமாட்டேன்ற. என்ன நான் தான் உண்மையான பிரம்மச்சாரின்னு சொல்லிக்கிறதுக்கே அவளுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு. இந்த பரீட்சை நமக்கு வேணாம், இந்த பரீட்சை நமக்கு வேணான்னு எல்லாரும் ஒதுங்கி போடுற. எதுமே பிரம்மச்சரியம் சாத்னு அங்கேருந்து வரே கண்ணன். என்னிடத்துல இருக்கிறது கணக்கு, என்னிடத்துல இருக்கிற பிரம்மச்சரியம் கணக்கு சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய திருவடியால இந்த கறிக்கட்டையா விழுந்த உத்தரையனுடைய கர்ப்பத்தை தொடர தொட்ட உடனே அது குழந்தை ராஜகுமாரனாக ஆயிடுத்தான். பாஷாகண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் பத்மன்யுபாஹிதம். இது கறிக்கட்டையா இருந்தது நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் த்ரிதசநாத ரமா மகிபியாம். அந்த திருவடிகளை பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியும் எப்பவும் பிடிச்சு விட்டுருக்காளாம். அவளால தாங்கப்படுவதாக இருந்துருக்குன்னு ஆகையால அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய கதை இருந்துருக்கு. அதுதான் எனக்கு அமிர்தமாக இருந்துருக்கு. அந்த அமிர்தத்தை நாம் பருகணும், அது உம்முடைய திருமுகத்திலேருந்து வரணும், அதை நாம் பருகணும்னு அவர் கேட்கிறே பரீட்சித்து மகாராஜா. இது கிருஷ்ணாமிர்தமான ஒரு விஷயம். இதுக்கு சுக்கர் சொல்ற வார்த்தை தான் அத்தியுதமானது. இங்க சொல்லச்சே பரீட்சித்து மகாராஜா கடைசியில சொல்றேன், நைஷாதி துஸ்ஸஹாட்சுன்மாம் தியக்தோதமபி பாததே பிபந்தும் தொன்முகாம் போஜாத்து சுதம் ஹரிகதாமிருதம் என்று சொல்றாரு. நான் ஒரு வாரமா பட்னியா தான் இருந்திருக்கேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுன்மாம் ந பாததே, இந்த பசி என்ன ஒன்றும் பண்ணல. தியக்தோதமபி பாததே ந பாததே, நான் தீர்த்தம் கூட சாப்பிட்றதில்லை. அப்படி ஒரு நிர்ச்சலமான உபவாசத்தோடு இருந்துட்டு நான் பகவத் கதைகளை மகர்ஷியினுடைய திருவாக்கிலேருந்து கேட்டுட்டு இருக்கேன். பிபந்தம் தொன்முகாம்போஜாத்து சுதம் ஹரிகதாமிருதம், ஹரிகதை இருந்துட்டு இருக்க அதுவே ஒரு அமிர்தம். அத்தை நான் பருகின்ற இருக்கேன். நான் வேணா இந்த லோகத்தில் இருக்கிற தீர்த்தத்தை வேணா நான் சாப்பிடலையே தவிர ஹரிகதையாகிற ஒரு அமிர்தத்தை நான் பருகின்றிருக்கச்சே, எனக்கு பசி ஏது தாகம் ஏது எனக்கு ஒன்றும் கிடையாது. அதுவும் மகர்ஷியினுடைய திருவாக்கிலேருந்து வந்துட்டு இருக்கிறது, அதை நான் கேட்டுருக்கேன். அப்போ பெருமாளுடைய கதையே ஒரு அமிர்தம், அந்த கதா சிரவணமே அமிர்த பானமாக இருந்துருக்கிறது, அது பசிதாகத்தை போக்கடிக்க வல்லது என்று சொன்னா அதுலயும் கிருஷ்ண கர்ண கிருஷ்ண கதாமிருதம் இருந்துருக்க. இதுக்கு கேட்கவே வேண்டாம்,
இது அப்பேற்பட்ட விசேஷமானது அததான் சொல்ற வாசுதேவ கதா பிரஸ்னஹா புருஷான் ஸ்திரீன் புனாதிஹி வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோதன் தத்பாத சலிலம் யதா இந்த புராணங்கள்லாம் வரச்சே ஒருத்தர் கேட்கறதாவும் இன்னொருத்தர் சொல்றதாகவும் இப்படி எல்லாம் தான் வரும் அதுல மகாராஜா கேட்கிறார் பரீட்சித்த மகாராஜா கேட்கிறே கிருஷ்ண கதையை சொல்லணும்னு அதை கேட்ட உடனே அப்ப நீ கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயத்துல உனக்கு புத்தி போயிடுத்து சமயக் வியவசிதா புத்தி தத்திர ராஜர்ஷி சத்தமா வாசுதேவ கதாயாந்தே யஜாதா நைஷ்டிகி மகிஹின்னு அந்த கண்ணனுடைய கதையை கேட்கணும்னு நீ உனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்க இது சமயக் வியவசிதா புத்தி உன்னுடைய புத்தி எண்ணங்கள் நல்ல விஷயத்துல போயிருக்கு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு அப்படி என்ன வாசுதேவ கதைக்கு ஒரு பெருமை இருந்துருக்கு அப்படின்னா வாசுதேவ கதா பிரஸ்னா புருஷான் ஸ்திரீன் புனாதி வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ருனு தத்பாத சலிலம் யதா யாரனா ஒத்த கிருஷ்ணனுடைய கதையை சொல்லணும்னு சொல்லி ஒத்த கேட்டால்னாக்க ஸ்திரீன் புருஷான் புனாதி மூன்று பேரை பரிசுத்தமாக ஆக்கிறதா வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ருன்னு என்ன சொல்ற இங்க ரெண்டும் ஏகவச்சனத்துல சொல்ற கடைசியில ஸ்ரோத்ருக்களுக்கு கேட்கிறவாளை வரைச்சு பகுவச்சனத்துல சொல்ற வக்தா யார் சொல்றாளோ சொல்றவாளுக்கு ஒரு சாஃபல்யம் ஏற்படுறது அந்த கிருஷ்ணனுடைய கதையை சொல்றதுனால அவளுக்கு வாக்குக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது அவளுக்கு மனசுக்கு சுத்தி ஏற்படுறது அவளுக்கு ஆத்ம சுத்தி ஏற்படுறது கேட்கிறவா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கிருஷ்ண கதையை சொல்லும்படியாக பண்றவாள் இருக்காளே அவளையும் பரிசுத்தமாக ஆக்குறது அவ கேட்டுட்டு போயிட போறதில்லை கட்டாயம் அவளும் கேட்டு இருக்க போறா ஆகையால அவளுக்கும் ஒரு பரிசுத்தியை பண்றது வக்தாரம் பிரச்சகம் ஸ்ரோத்ருன்னு இங்க பகுவச்சனத்தை சொல்ற யார் எத்தனை பேர் கேட்கிறாளோ இது வந்து இந்த கிருஷ்ண கதையை சொல்லணும்னு கேட்டவா பிரேரணை பண்ணவா கிருஷ்ண கதைய சொல்றவா இவ ரெண்டு பேர் ஆயிடுச்சு ஸ்ரோதாக்கள் அநேகம் பேர் ஒத்தனுக்கு மாத்திரம் இது ரகசியத்துல சொல்ற விஷயம் இல்லை இது பரஸ்யமா சபையில சொல்ற ஒரு விஷயம் அத்தனை மகர்ஷிகளும் அங்க காத்துன்னு கேட்டு இருக்கா சுக மகர்ஷியிலேருந்து வரக்கூடிய அமிர்தத்தை பருகுவதற்காக அத்தனை மகர்ஷிகளும் அங்கேயே பக்கத்துல உட்கார்ந்துருக்கா ராஜ்யத்துல இருந்துருக்கிற பரீட்சித்து மகாராஜா அவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற மந்திரிமார்கள்ல இருந்து பிரஜைகள்ல இருந்து மொத்த பேரும் இதை கேட்டுருக்கா தேவதைகள்லாம் அந்தரிஷ லோகத்துல இருந்து கேட்டுருக்கா ஆகாசத்துல இருந்து கேட்டுருக்கா அத்தனை பேரும் கேட்டுருக்கா ஒத்த ரெண்டு பேர் இல்ல அத்தனை பேருக்கும் பரிசுத்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தத்பாத சலிலம் யதா என்று சொல்ற பெருமாளுடைய திருவடியிலேருந்து உண்டான கங்கை எப்படி எல்லாரையும் பரிசுத்தமாக ஆக்கிறதோ அத மாதிரிதான் பெருமாளுடைய கண்ணனுடைய கதை வாசுதேவ கதா பிரஷ்னமும் மூன்று புருஷர்களையும் அத சொல்றவா சொல்ல சொல்றவா இத கேட்கிறவா எல்லாரையும் திரீன் புருஷான் புனாதி என்று சொல்லுகின்றார் இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துருக்கு கங்கையில யார் தீர்த்தம் வர்றாளோ தீர்த்தம் வர்றவாளுக்கு தான் புண்ணியம் வரும் இங்க அப்படி இல்லை இங்க மூணு பேருக்கு வருது அங்க ஒருத்தருக்கு தான் வருது கங்கா ஸ்பரிசம் வருது யாருக்கு அங்க கங்கா ஜலத்தை புரோட்சணம் பண்ணுகிறாளோ கங்கா ஜலத்துல தீர்த்தம் வர்றாளோ அவளுக்குன்னா இது வத்திரேக திருஷ்டாந்தம் கங்கையை காட்டிலும் இதுக்கு விசேஷம் இருக்குன்னு சொல்றதுன்றது இது ஒரு பிரகாரமான நிர்வாகம் இன்னொரு பிரகாரமான நிர்வாகம் என்னன்னு கேட்டோம்னா கங்கையில தீர்த்தம் ஆடினாக்க தான் தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிதாமகன்னு மூன்று தலைமுறைக்காரால எப்படி கங்காஜலம் பரிசுத்தமாக்குறதுன்னு சொல்றதோ அதே மாதிரி இங்கேயும் மூன்று புருஷர்களை இந்த வாசுதேவ கதா பரிசுத்தமாக்குறது என்று சொல்ற ஆகையால கிருஷ்ணாமிர்தம்ன்றது இருக்க நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இது அமிர்தம்னா வசதா உண்மையான அமிர்தம் இதுதான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொல்ற
சுவாமி தேசிகன் யதவாபிதய சாதிச்சிருக்க, இது கிருஷ்ணனுடைய வைபவத்தை சொல்றதுக்காகவே ஏற்பட்ட ஒரு மகாகாவியம். இந்த மகாகாவியத்துல வரச்சே வந்தே பிருந்தா வனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் என்று ஆரம்பிக்கிற இந்த மகாகாவியத்தை கண்ணனை சேவிக்கிற கண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் என்ன? இத்தனை சர்க்கங்கள் கண்ணன் விஷயமாக பண்ண வச்சது சுவாமி தேசிகன் 24 சர்க்கம் பண்ணிருக்க, இவ்வளவு பெரிய மகாகாவியத்தை பண்ண வச்சது கண்ணனுடைய குணங்கள் தானா? பெருமாளுக்குடைய 4 குணங்கள், கண்ணனுடைய 4 குணங்கள் முக்கியமாக கருதப்படுகின்றன. அந்த 4 குணங்களை தான் வந்தே பிருந்தா வனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் என்கிற ஸ்லோகத்திலையும் காண்பிச்சு கொடுக்கிறார் என்று அப்பைய தீட்சிதர் அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய 4 குணங்கள், எத்தனையோ கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு இருந்தாலும் கூட அவைகளிலே பிரதானமானது முக்கியமானது வாத்சல்யம் சௌசீல்யம் சௌலபியம் சுவாமித்வம் என்று சொல்லக்கூடிய 4 குணங்கள் தான். இங்க பார்க்கச்சே வந்தே என்று எடுத்த உடனே சேவிக்கிறேன். இதை சேவிக்கிறதுக்கு காரணம் பெருமாளுக்கு பிரணாமம் தான் முதல்ல பண்ணணும்ன்றதுதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சுபேன மனசாத்தியாத்தம் கவாம் பிருத்தி அபீஷ்டதாம். எப்பவும் மனசுல நாம அந்த சேவிக்கிறது தான் முதல்ல முக்கியமான விஷயமாக இருந்துருக்கு. அந்த சேவிக்கிறத முதல்ல சொல்லிடுறார். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துலதான் பெருமாள் தன்னுடைய தான் தான் கண்ணனாக அவதரித்திருக்கும் என்பதை அவதாரத்தின் பொழுதே புலப்படுத்தினது. ராமாவதாரத்துல வரச்சே ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு சொல்ற நான் என்ன, இது எல்லாரும் யுத்த காண்டத்துல வரச்சே சீதா பிராட்டிய ஏறெடுத்தும் பார்க்காமல் நீ எங்க வேணா போய்க்கோன்னு சொல்ற ஒரு குரூரமான வார்த்தைய சொல்ற ராமர். அதுக்கப்புறமா சீதா பிராட்டி லக்ஷ்மணனை கூட்டு சொல்ற எனக்கு சித்தையை மூட்டு நான் அக்னி பிரவேசம் நான் பண்ணிடுறேன் என்று சொல்ற. லக்ஷ்மணனுக்கும் இவர் சம்ஜம் பண்ற, அவ என்ன கேட்கிறாளோ அப்படியே பண்ணுப்பான்னு அக்னி பிரவேசம் பண்ற. சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணச்சே தேவதைகள் மொத்த பேரும் வந்து ராமனிடத்துல கேட்கிறார், நீ இவளை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, நீ யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, நீ சாட்சாத் மகாவிஷ்ணு இல்லையா, உன்னை விட்டு எப்பவும் பிரியாத இருந்துட்டு இருக்கிற மகாலட்சுமி இல்லையா, நீ யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு தேவதைகள்லாம் கேட்கட்டு ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு. நான் யாரும்லாம் நான் நினைச்சுக்கல, நான் பெருமாள்லாம் நான் நினைச்சுக்கல, ஆத்மானம் மானுஷம் மன்னேனா ஒரு மனுஷனா தான் என்ன நினைச்சுக்கிறேன் என்று சொன்னார். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அப்படி இல்லை, பிறக்கச்சேயே தன்னுடைய பரத்துவத்தை காண்பிக்கிறேர், தான் தான் சாட்சா பெருமாள் என்பதை காண்பிக்கிறேர், தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் என்றெல்லாம் சொல்லிண்டு சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம்னு சங்க சக்கர கதாமணியாக பெருமாள் பஞ்சாயுதத்தோட பெருமாள் அவதாரம் பண்ற பெருமாளுக்கே அசாதாரணமாக அவருக்கு ஒருவருக்கே உரித்தானதாக இருந்திருக்கிற என்னென்ன லட்சணங்கள் உண்டோ அத்தனை லட்சணங்களோடையும் தேவகி இடத்திலிருந்து பறக்கச்சேயே பெருமாள் பெருமாளாகவே அவதாரம் பண்றார். அதுதான் இங்க விசேஷம். அப்ப பார்த்த உடனே சேவிக்கணும் தானே தோணும், வந்தேன்றது சொல்லி சொல்ற. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னாக்க எங்க பார்த்தாலும் அவரை பரத்துன்றது தியோதகமானம், பெருமாள் பரத்தும் அவர் தான் சாட்சாத் எம்பெருமான் என்பதை வெளிப்படுத்தின்றும் இருந்துருக்கேர் அங்கக்க. அதனால பெருமாளை சேவிக்கிறதுன்றது ஏற்படுறது. அத வந்தேன்னு சொல்லிட்ட பிருந்தாவனச்சரம்னு சொல்ற பெருமாளுக்கு ஏற்பட்ட 4 குணங்கள் முக்கியமானதாக கருதப்படுவது, அதுவும் கிருஷ்ணாவதாரத்துல வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள். பெருமாளுக்கு ஏற்பட்டதாக இருக்கிற வாத்சல்யம் சௌசீல்யம் சௌலபியம் சுவாமித்வம் என்று சொல்றது. அதுல வாத்சல்யம்ன்றது என்னன்னா
வத்சே தேனோரிவ ஸ்நேகான்னு சொல்றோம். அன்று இந்த கன்றிடத்துல மாடு எப்படி தன்னுடைய பரிவை காண்பிக்கிறதோ அப்படிப்பட்ட பரிவை காண்பிக்கிறது தான் வாத்சல்யம் என்பது. தோஷம் பாராமை வாத்சல்யம். அப்பதான் கண்ணு போடுறது. கண்ணு போட்ட உடனே உடம்பெல்லாம் ஒரே ஈரமா இருந்துட்டு இருக்கும். அப்போ கண்ணு போட்ட உடனே அதுல இருக்கிற விளிம்பு மொத்தத்தையும் தன்னுடைய நாக்கால இது அசுத்தம்னோ வேற எதுவுன்னாலும் பாவிக்காமல் அதனிடத்துல இருக்கிற தோஷத்தை பார்க்காமல் எப்படி அந்த தாயாக இருக்கிற பசு கன்றிடத்துல பரிவோட இருந்துருக்கோ அதே மாதிரி பெருமாளும் நம்மளிடத்துல நாம செய்த தோஷங்களை எல்லாம் பாராமல் எப்பொழுதும் பரிவோட இருந்துருக்கே என்பது தெரியப்படுத்துறது பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்ய குணம். சௌசீல்யம் மகதோ மந்தை சக நீரந்த சம்ஸ்லேஷ சுவாவம். பெருமாள் எங்க நாம எங்கன்னு எல்லாம் இருந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாத படிக்கு ரொம்ப ரொம்ப அதிநீச்சமாக இருந்திருக்கிற நம்மளிடத்துலயும் நம்மள ஒருவனாக நம்மளோட ஒருவனாக பழகிறதுன்றது இருக்க அதுதான் சௌசல்யம்ன்றது. சௌலபியம்ன்றது எளிதில் அடையக்கூடியது. சுவாமித்வம் எல்லாத்துக்கும் சுவாமியாக இருக்கிறதுன்றது அபிமானம். இந்த நான்கு குணங்கள்னாலையும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஏற்படுறது. வாத்சல்யத்தினால தன்னுடைய சேவகனாக இருந்திருக்கிறவாளுக்கு தன்னுடைய தோஷத்தை பார்த்து நமக்கு என்ன தண்டனை கொடுத்துருவானோ தண்டனை கொடுத்துருவானோன்னு பயந்து ஒதுங்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது வாத்சல்யம். பெருமாளுடைய சௌசீல்யத்தினால அவர் எங்க நாமங்கன்னு ஒரு அம்மான் அழிப்பிரான் என்று பரத்துவத்தை கண்டு விலகாமல் அவனும் நம்முள்ள ஒருத்தன் நம்மளோட இருக்கிறவன்ற ஒரு நிலையில பழகுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த சௌசீல்யம். சௌலபியம் ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்தன சக்ஷுஷா பசியதி கஷ்டனைனம். பெருமாளுடைய ரூபம் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது என்றெல்லாம் வேதம் சொல்றது. அப்படிலாம் இருந்ததுன்னா சீமைக்குண்டத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்க அந்தர்யாமியாக நம்ம மனசுல அந்தர்யாமியாக பெருமாள் எழுந்துள்ள இருந்துருக்க வியூகாவதாரத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்க அந்த எம்பெருமானை எல்லாம் நம்மளால கண்ணால சேவிக்க முடியுதான்னு நான் சேவிக்க முடியல. அவரே தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன். நீ எல்லாம் விசாரமே படாத சுலபனாக யாரால யார பார்க்க முடியாதுன்னு வேதம் சொல்றதோ அதே பரமாத்மா தான் உங்க கண்ணெதிர இந்த கண்ணாலேயே பார்க்கும்படியாக நான் அவதரிச்சிருக்கேன் என்றதை காண்பிச்சுண்டு பறைசாற்றி கொண்டு அவதாரம் பண்றது. இது அபராதம். அதாவது தன்னுடைய ஒரு நிலையை சொல்றது நமக்காக அவதாரம் பண்றது சுவாமித்வம். இது சுவாமித்வம்ன்றது எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது. ஏன்னா நம்மள மாதிரி ஒருத்தராக இருந்துட்டா சரியா போயிடுமான்னா அதுல ஒரு விசேஷம் புத்தி ஏற்படாது. அவர் தான் சுவாமித்துவமா இருக்கு. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த நான்கு குணங்களையும் தான் வந்தே பிருந்தா வனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் என்று சொல்லச்சு நாலு விசேஷங்களாலையும் சொல்ற. முதல்ல பிருந்தாவனச்சரம் என்று சொன்னார். இந்த பிருந்தாவனச்சரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க இந்த பிருந்தாவனத்துல கோவத்தானுச்சரியார் ரூபமாக இருந்துருக்கு. மாட்டு பின்னாடி போறவனாக இருந்துருக்கவர் இந்த பிருந்தாவனத்துல இருந்துருக்கிற எம்பெருமான பார்க்கிறோம். அவரை சொல்லச்சு அது தன்னுடைய ஒரு நிலை நம்மளுடைய தோஷத்தெல்லாம் பார்க்காமல் நம்ம பின்னாடியே வரவராக இந்த பிருந்தாவன சஞ்சாரத்தை சொல்றதுனால ஒரு திரியஜாத்தியாக இருந்திருக்கிற கூடதாக இருந்திருக்கிற ஒரு விஷயம் அதாவது பிராணிகளுக்கு இருக்கக்கூடியதான வாத்சல்யம் இருந்திருக்க அவைகளுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யத்தை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கு என்று அர்த்தம். இன்னொன்னு ரெண்டாவது வல்லவி ஜன வல்லபம் என்பதாக சொல்ற வல்லவி ஜன வல்லபம் என்று சொல்லச்சே
கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து வருவானை தெருவில் கண்டு என்று சொன்னார். கன்று மேய்த்து வரவா, இவ சாதாரணமாக இருந்திருக்கிறவா, கண்ணனுடைய ஒரு சௌசீல்யத்தை காண்பிக்கிறதுக்காக சொல்ற பதம் இது. வல்லவி ஜன வல்லபம்ன்றது. கோபிகள் எல்லாரும் காமவசப்பட்டவர்களாக இருந்திருக்க, அப்படி காமவசப்பட்டவர்களாக இருந்திருக்கிற கோபிகளை எல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை வல்லவி ஜன வல்லபனாக எழுந்திருக்கிறார் என்று ஒரு சுவாரஸ்யம் இது. அதோடு இல்லாத பிருந்தாவனகரம் வல்லவி ஜன வல்லபம் என்பதை சொல்லி பார்க்கணும். பசுக்களை மேய்ச்சிண்டு இங்கும் அங்கும் சஞ்சரிக்கிறவனாக இருந்திருக்கிற அப்பேற்பட்ட கண்ணனுடைய அழகில் ஈடுபட்டு அதனால இந்த கோபிமார்கள் எல்லோரும் கண்ணனிடத்துல மிகுந்த காதலை கொண்டவர்களாக ஆகிறார்கள் என்று சொல்ற. இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. கோபியர்களுக்கு கண்ணனிடத்துல பிரீத்தி வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிண்டு வரதுனாலதான், பிருந்தாவன சரணாக இருக்கிறபடினாலதான் என்று சொல்ற. இதனால அதிநீச்சமாக இருந்திருக்கிற அவர்களுக்கும் கூட தங்கள்ல ஒருவனாக பாவிக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்குனாக்க, இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? இதுதான் கண்ணனுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். ஆகையால சௌசீல்யத்தை பிரகடனம் பண்றதாக இருந்திருக்கிறது இந்த பிருந்தாவனகரம் என்கிற இரண்டாவது வல்லவி ஜன வல்லபம் என்கிற விசேஷனம். மூணாவது விசேஷனம் ஜெயந்தி சம்பவம் என்று சொல்ற. இந்த ஜெயந்தியில சம்பவம் திருவவதாரம் பண்ணினது. அவதாரம் பண்றதுன்றது சாதாரண விஷயமா? எங்கேயோ பரத்தும் சீவைகுண்டத்துல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் சகல மனுஜ நயனதாங்கதான்னு எல்லாராலையும் பார்க்கக்கூடியதாக எல்லாருடைய திருஷ்டிபத்தமாக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேனாக்க, அதை காட்டிலும் வேற என்ன வேணும்? அதுதான் சௌலபியத்தை பிரகடனம் பண்றது. ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம், வைஜயந்தி விபூஷணம் என்று சொல்றார். பெருமாளுக்கே அசாதாரணமாக இருந்திருக்கிற வனமாலைய தரிச்சுண்டு இருக்கிறவராக இருக்க என்று சொல்லணும். ஆண்டாள் பாசுரத்திலையும் பார்த்தோம்னா, அணுங்கவன்னை பிரிவு செய்தாயார் பாடி கவர்ந்துண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போலே வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே மின்மேகம் கலந்தார் போலே. மின்னலும் மேகமும் கலந்தார் போலன்னு வனமாலைய கண்ணன் சாத்தின்றிருக்கேறான். அது அப்படியே அசையறதான் பெருமாளுடைய திருமேனி. கண்ணனுடைய திருமேனி நிலமேக சாமலன் மேகமாக இருந்துருக்கு. மேகமும் மின்னலும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துருக்கிற வனமாலையோடன்னு அனுபவம். ஆகையால வைஜயந்தி விபூஷணம், அந்த வனமாலை வைஜயந்திய பூஷணமாக கொண்டவர், தன்னுடைய பரத்துவத்தையும் சுவாமித்வத்தை வெளிப்படுத்தவராக இருந்திருக்கிற தாம என்கிற சப்தத்தினால சொல்ற, ஜோதிஷன்னு சொல்ற, இதனால சுவாமித்வம் சொல்றது. ஒரே தேஜோமயமான ஒரு திவ்யமங்கள விக்கிரகமா இது கண்ணனை சொல்லச்சு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இப்படிலாம் தேவகியினுடைய திருவயிற்றில் இருந்தவரவர். கௌசல்யா சுசுபே தேன புத்திரேண அமித தேஜசா, புத்திரேண அமித தேஜசா கௌசல்யா சுசுபே. ராமாயணத்துல சொல்ற வாழவிட முடியாத தேஜஸ்னால அப்படியே கௌசல்யா ரொம்ப ரொம்ப பிரகாசத்தோட இருந்தா என்று சொல்ற. தே கிருஷ்ணாவதாரத்துல சொல்லச்சே அற்புதமான சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பெரிய தேஜஸ் வந்துருத்தான்.
அசசித ருச்சி லக்னே சித்த பஞ்சாம பஞ்சகிரகோச்சே வியஜனயதனகானாம் வைஜயந்தியாம் ஜயந்தியாம் நிகில புவன பத்ம க்ளேச நித்ரா புனஸ்யை தினகர மனபாயம் தேவகி பூர்வ சந்தியா. அனபாயம் தினகரம் அழிவில்லாத இந்த சூரியன், நாம பார்த்துட்டு இருக்கிற சூரியன் என்னாருது, கொஞ்சம் கார்த்தால உதயமாறார், சாயங்காலம் அஸ்தமிச்சு போயிடுற, ஆனா அழிவே இல்லாத எப்பவுமே ஒரு பிரகாசத்தோடு இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான அந்த கண்ணனை அவர் தான் தேவகி ஈன்றெடுத்தால் அவர் தேவகியிலிருந்து தோன்றினார் என்பது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுக்குதான் தாம சப்தத்தை சொல்லி சொல்ற. இங்கெங்கெல்லாம் தாம சப்தன்றது, சில சில இடங்கள்ல தான் ரங்கநாதன் சொல்லச்சு இந்த தேஜஸ் தேஜோ ரூபமாக சொல்றதுன்னு, கிமபி ரங்க துரியம் மகா மகச்சப்தம் தாம சப்தம் இதெல்லாம் தேஜஸ்த சொல்றது. அங்க ரங்கநாதன் சொல்லச்சே கிமபி ரங்க துரியம் மகான்னு, எப்படிப்பட்டது தேஜஸ்ன்னு சொல்ல முடியாததான தேஜஸ்தாக ரங்கநாதன் இருக்காருன்னு சொல்ற. ஹைகிரீவன் தாம சப்தத்தினாலையும் தேஜ சப்தத்தினாலையும் சொல்லி சொல்ற. ஏதோத்த காரிய சொல்லச்சே சொல்ற ஸ்வயம் வியக்தம் பரம் மகான் எல்லாம் இப்படி தாமன்ற சொல்றதுனால தேஜோமயமாக இருந்துட்டு இருக்கே கண்ணன் என்று சொல்ற. இப்படி கண்ணனுடைய ஒரு அவதாரம் இருந்துட்டு இருக்கே, இது அமிர்தத்தை நமக்கு தருக கொடுப்பதாக இருக்கிறதுன்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதனுடைய அனுபவத்தை தான் நாம பார்க்க போறோம். இதுல சில விஷயங்கள் பார்க்கணும். இப்போ பாகவதத்துலாம் வரச்சே அங்கங்க ஒரு நமக்கு வாழ்க்கை நெறியில எப்படி எப்படி நாம நடந்துக்கணும் என்பதையும் அவர் தெரியப்படுத்துற, மகர்ஷி தெரியப்படுத்துற. இங்க சொல்ற வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் ஆகி கம்சனே ஓட்டிட்டு போறான், சேர ஓட்டிட்டு போறான், தன்னுடைய தங்கைய மாப்பிள்ளையோட கூட கொண்டு விடணும், வசுதேவருடைய கிரகத்துல கொண்டு விடுறதுக்கோசரம் போறான். போற சமயத்துல ஒரு அசரீரி சப்தம் கேட்கறது, அந்த அசரீரியில வரச்சு அந்த வாக்குனால ஐயோ நீ என்னமோ ரொம்ப பறிஞ்சு அழிச்சுட்டு போறியே, இவனை வந்து இவன் இவள்டேந்து பிறக்க போற எட்டாவது குழந்தைதான் உனக்கு மிருத்யுவாக ஆக போறான்றது கேட்கிறான். உடனே அவன் ஒரு குரூரமான செயல்ல ஈடுபடுறான். அப்போ கம்சனை சமாதானப்படுத்துறதுக்காக வசுதேவர் சொல்ற வார்த்தை இருந்துட்டு இருக்க, அது அற்புதமான வார்த்தை. அது வாழ்க்கை நெறியில நாம எப்படி நடத்தணும்ன்றதையும் சொல்ற. ஸ்லாக குணிய குணை குணசூரை பவான் போஜயசஸ்கர சகதம் பகினி மன்யா ஸ்திரியம் உத்வாக கர்மிணி கர்மணி. என்னப்பா நீ ரொம்ப ரொம்ப நல்ல, முதல்ல சாம தான பேதம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது இருந்துட்டு இருக்க, யாரிடத்துல எதை சொன்னா நடக்குமோ அதை சொல்லணும், அதை செய்யணும். அதுக்காக தான் இந்த இடத்துல வசுதேவர் வந்து இவன் இடத்துல முதல்ல நல்லதுத்தனமா சொல்லி பார்ப்போம் என்று சொல்ற. மிருத்யுர் ஜன்மவதாம் வீர தேகேன சகஜாயதே அத்யவா அப்தசதாம் தேவா மிருத்யுர் வை பிராணினாம் த்ருவான். தேவகிய கொல்வதற்காக முயற்சிக்கிறான், அந்த காரியம் பண்ணச்சே ஒரு ஜுகுப்சிதமான ஒரு கர்மா இது. இதை பார்த்துட்டு அப்பா நீ இப்படிப்பட்ட காரியெல்லாம் நீ பண்ணலாமா, அதுவும் கல்யாண சமயத்துல உன்னுடைய சொந்த தங்க விவாக ஊர்வலம் போயிட்டு இருக்கும், அந்த சமயத்துல போய் இப்படி பண்ணலாமா என்று முதல்ல ஒரு சொன்னார். இது ஒரு அவன் செய்யற ஒரு செயல், அருவறுப்பான செயல் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக சொன்னார். இப்படி பண்ணா எல்லாரும் இகழ்வார்கள் என்பதாக சொன்னார். அடுத்தது வேதாந்த சூர், நீ என்னத்துக்காக நீ இந்த காரியத்தை பண்ற, இந்த சரீரம் என்ன ஆயிடுமோன்றதுக்காக தானே சொல்ற, அசரீரி சொன்ன வார்த்தை சத்தியமாக இருந்ததுன்னா கூட எத்தனை நாள் நம்மளால இந்த சரீரத்தோட இருக்க முடியும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும். மிருத்யுகும் ஜன்மவதாம் வீர தேகேன சகஜாயதே, நாம பறக்கச்சேயே தேகேன சக ஜாயத்தே, மிருத்யுவும் சேர்ந்தே பறக்கிறதாம், கூடவே வருதான்.
இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் நாம சேர்ந்தோம்னாக்க சேரச்சேயே ரிட்டையர்மெண்ட் தேதியும் சேர்ந்தே தான் வரும் 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது 60 வயசு வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் இல்ல 58 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு கவர்மெண்ட் புது ஆர்டர் போடுற வரைக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட்டும் சேர்ந்தே வருது ஆகையில நாம எல்லாருமே 58 வயசு ஆயிடுச்சு 59 வயசு ஆயிடுச்சுன்னா இனிமே நமக்கு என்ன இருக்கு இன்னும் ஒரு வருஷத்துல ரிட்டையர் ஆக போறோம் என்கிற அதுக்கு வந்து அந்த நம்ம ஒரு மனநிலையை ஒரு பக்குவப்படுத்திக்கிறோம் இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வரத்துக்கு அதே மாதிரிதான் நம்ம பறக்கச்சேயே மிருத்யுவும் கூடவே தான் பறந்திருக்கு இந்த சரீரம் ஒன்றும் உனக்கு நிலை இல்லைப்பா இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு போகதான் போறது ஆகையால அதுக்கு நீ தயாரா இரு அதுதான் சொல்ற அத்யவா அப்த சதாந்தே வா மிருத்யுர்வை பிராணினாம் த்ருவா ஆகையால தேகே பஞ்சத்துவமா ஒண்ணு தேகி கர்மவசானுக்கா ஒண்ணு இதனால ஒண்ணு ஆயிடாது இந்த தேகம் தான் போடும் இந்த சொக்கா கிழிஞ்சு போச்சுன்னா இன்னொரு சொக்காவை எடுத்து போட்டுக்கிற மாதிரி இந்த இது போயிடுச்சுன்னா இந்த சரீரம் போயிடுச்சுன்னா இன்னொரு சரீரம் வரப்போறது இதுக்கெல்லாம் போய் நீ விசாரப்படலாமான்னு வேதாந்தம் சொல்லி பாக்குறே அதுக்கு கேட்கல சரி அப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்கிறான் மிருத்யு இது ஒரு விஷயம் இது வேதாந்தத்தை சொல்ற மிருத்யுர் புத்திமதா போஹ்ய அப்போஹ்யா யாவத் புத்தி பலோதயம் எத்யசோ நனிவர்த்தேத நாபரோதோ நாபராதோஸ்தி தேகினரா அப்படின்னு யாருக்கான ஒரு பெரிய ஆபத்து வந்ததுன்னாக்க யாவத் புத்தி புத்தி பலோதயம்னு சொல்ற எது வரைக்கும் நமக்கு எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு தூரம் பிரயத்னப்படணும் நம்மளுடைய ஞானத்தினாலையும் பலத்தினாலையும் அர்த்தத்தினாலையும் பணத்தினாலையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரயத்தனப்பட்டு அந்த மிருத்யுவிலேருந்து மீட்கிறதுக்கு தான் பண்ணும் யாருக்கானா உடம்பு சரியில்லாத போய் ஏகமா ரூபாய் செலவழியும் அவ கிடைப்பாளாம் அவ பழைப்பாளா மாட்டாளான்னு தெரியல ஒரு சான்ஸ் ஒரு 5% தான் அவளுக்கு சர்வைவல் சான்ஸ் இருக்கு இதுக்கு செலவு 10 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படியானா வைத்தியம் பண்றதா என்ன கேட்டாக்க பண்ணிதான் ஆகணும் அந்த 5%ல நாம இருக்க மாட்டோம்னு நாம நினைச்சுக்க கூடாது 5%ல நாம இருந்தாலும் நமக்கு வரலாமோ இல்லையோ ஆகையால யாவத் புத்தி பலோதயம்னு சொல்லியிருக்கு ஆகையால நாம வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த மிருத்யுவனிடத்திலேருந்து ஒவ்வொருத்தரையும் மீள வைப்பதுதான் நம்மளுடைய கடமை அதுக்கு மேலையும் மீறி நடந்துருத்தோம்னாக்க எத்யசோ நனிவர்த்தேத நாபரோதோஸ்தி நாபராதோஸ்தி தேகினகா நம்மளுடைய அபராதம் ஒண்ணுமே இல்லை என்று இது ஒரு விஷயம் இந்த மாதிரி வசுதேவர் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்றே அதுல வசுதேவர் மூலமாக வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரியப்படுத்துற நஷ்யஸ்யாஸ்தே பயம் சௌமிய எத்வை துவாகாசாரித வாக்கு புத்திரான் சமர்ப்பயிஷேஸ்யா யதஸ்தே பயமுத்திதம் இவளால ஒண்ணும் இல்லையோ இல்லையோ பயம் இவளுக்கு பறக்க போற குழந்தைகளால் தானே உனக்கு பயம் குழந்தை எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்றேன் அதே மாதிரி கொடுக்குறேன் இங்கேயும் பாருங்கோ அந்த முதல் குழந்தையை கொண்டு போய் கொடுக்குறோம் கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த குழந்தையினால எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை இந்த குழந்தை நன்னா இருக்கு அயல் நீயே வச்சுக்கோ போயிட்டு வா அப்படின்னார் அப்போ இவளுடைய வார்த்தை எல்லாம் வந்து இந்த தீய நடவடிக்கைகள் இருக்கிறவாளுடைய வார்த்தைகள் நம்ப தகுந்தவை இல்லை என்பதைக்கு வசுதேவர் சொல்ற வார்த்தை நாப்யநந்த தத்வாக்கியம் அசதோ அபிஜிதாத்மனஹ ததேதி சுதமாதாய யயா வானகதுந்துபிஹி நீ போயிட்டு வான்னு சொன்னதுனால இவர் சந்தோஷப்படலையாம் நாப்யநந்ததன்னு ஏன்னா அசத்துக்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு தூரம் நிலைக்கொன்றது தெரியாது ஆகையால வானான்ற ஆகையால தீய செயல்கள் செய்கிறவர்களுடைய வார்த்தையும் சில சமயம் நம்புற மாதிரி இருந்திருக்கும் அதையும் நம்ப கூடாது என்பது சொல்ற தேவதைகள் எல்லாம் போய் இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய கேது என்னன்றதை பார்க்கணும் பூமி பிராட்டி கண்ணில் ஜலத்தோட கௌர்பூத்வா அஸ்ருமுகின்னு சொல்ற ஒரு பசுமாடாக ஆய் பிரம்மாவடத்துல போய் அழறாளாம் அரசர்கள் என்கிற வியாஜத்துல எங்க பார்த்தாலும் ஒரே கம்சன் மாதிரி ராட்சசாலெல்லாம் நிரம்பி இருக்கா அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு பாரமே தாங்க முடியாத இருந்துருக்கு ஆகையால நீர் தான் அனுகிரகம் பண்ணோம்னு சொல்லி சொல்ற
பிரம்மா சொல்றார் என்னாலெல்லாம் முடியாது நாம எல்லாருமா போய் சேர்ந்து பெருமாளை பிரார்த்திக்கலாம்ட்டு பெருமாளை பிரார்த்திக்கிறார் அந்த பெருமாளை பிரார்த்திக்கச்சே பெருமாளுடைய கட்டாட்சம் வரணுன்றதுக்கு பிரார்த்திக்கிறது சுவாமி தேசிகன் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் பிரபோத சுபகை ஸ்மேரை பிரசன்னை சீதளை சனா கடாட்சை பிளாவயக்ஷப்ரம் கிருபைகோதன்வதூர்மிபிஹ பெருமாள் யோக நித்ரை உறங்குவான் போல் யோகு செய்வான் என்று சொல்ற யோக நித்ரையில இருந்துருக்கேனா அந்த பெருமாள் பார்த்து சொல்ற தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறார் பிரபோத சுபகை ஸ்மேரை பிரசன்னை அப்படியே அழகா மலர்ந்ததாக இருக்கிறது அப்படியே குளிர்ந்ததாக இருந்திருக்கு இந்த கருணை கடல் அதிலிருந்து கிளர்ந்துகிற ஒரு அலைகள் தான் பெருமாளுடைய கட்டாட்சம் தான் இந்த கருணையாக இருந்திருக்கு கிருபோ கிருபைகோதன்வ தோர்முகி இது ஒரு பெரிய சமுத்திரம் சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய அலை அலை அலையா வருதுன்னாக்க அந்த அலையா இருக்கிறதெல்லாம் இந்த கிருபை தான் பெருமாளுடைய கட்டாட்சம் தான் அப்படிப்பட்ட கட்டாட்சங்களாலேயே எங்களை என்ன பண்ணணும்னு பிளாவைய சேச்சைய எங்களை நினைக்கணும் உம்முடைய கட்டாட்சம் என் மேல விழணும்னு சொல்லி தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்றா அப்போ தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணச்சே பெருமாள் சாதிக்கிற நீங்க யாரும் போயிடணும் ஆஸ்வாஸ்ய வாகமிருத விருட்டி பிராதிதேயானே दैतेय भारनमिताम् पृथ्वीं च देवीं प्रादुर्बुभूषुरनघो वसुदेवपत्न्याम् पद्मापतिः प्रणिदधे समयं दयायाः इङ्गिं पारङ्गो आश्वास्य वागमृतवृष्टिभिः आदितेयान् इत्तना पेरुं तिरुपार्कडल वंदु पेरुमाळ्ळ प्रार्थिकच्चे பெருமாள் தன்னுடைய திருவாக்குனாலே தன்னுடைய திருவாக்கிலேருந்து வந்ததாக இருந்திருக்கிற அமிர்த விருட்டி பிகி அமிர்தத்தினால தைதேய பார நமிதாம் பிருத்திவீஞ்ச தேவீம் தேவதைகள் பூமி பிராட்டி எல்லாரையும் ஆஸ்வாசம் பண்ணி நீங்கள்லாம் விசாரப்படாதுங்கோ நாம் வசுதேவனுடைய மனைவியாக இருக்கிற தேவகி தேவகியினிடத்து நான் பிறந்து இந்த பூமி பாரத்தெல்லாம் குறைக்கிற உங்களுடைய சிரமத்தெல்லாம் நான் போக்கடிக்கிறேன் என்று பெருமாள் சாதிக்கிற இங்க பெருமாளுடைய வாக் அமிர்தம் இது கிருஷ்ணாமிர்தமாக இருந்திருக்கு கிருஷ்ணாவதாரத்துல இன்னொரு சுவாரஸ்யம் பாகவதத்துல தனியா சொல்ற தேவகி கர்ப்பத்துல இருக்கச்சேயே பெருமாள் இருக்கேன்றதே எல்லாருக்கும் தெரியுது ஆகையால அப்பயே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுடுறா தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுடுறா சத்யஸ்ய சத்யம் சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய ஜோனம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ அப்படியே வேதாந்தம் மொத்தம் கொட்டிடும் இந்த இந்த ஒரு பத்து ஸ்லோகங்களை பார்த்தோம்னாக்க ஸ்ரீபாஷி காலக்ஷேபமே பண்ணுவோண்டா இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டா போறோம் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் மொத்தத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு விஸ்தாரமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த கிருஷ்ணாவதாரத்துலதான் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்ட ஒரு பாமரர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அவதாரம் இது வேதாந்திகளுக்கும் அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்தை சொன்னமானாக்க அவர்களுக்கும் கர்ணாமிர்தமாக இருக்கும் ஏதோ கதையை சொல்லிட்டு போறா இல்ல வேதாந்த விஷயத்தை சொல்றன்னு சொல்லி சொல்ற இவ தேவகி என்ன பண்றாளாம் கர்ப்பத்துல இருக்கச்சே கிருஷ்ணன் கர்ணத்துல கண்ணன் தன்னுடைய கர்ப்பத்துல இருக்கச்சே முள்ள முள்ள நடந்து போறானாம் சனை சனைஸ்தாம் உபச்சீயமானாம் தர்ஷாந்த தீப்தாம் இவ சந்திரலேகாம் அந்தஸ்த கிருஷ்ணாம் அவலோகயந்த சக்ருஹூன் சகோராயிதமாத்மநேத்ரைஹி மயி ஸ்திதே விஸ்வகுரௌ மகீயான் மா பூத் புவோ பாரயிதிஹிவ மத்வா சகீ ஜனானாம் அவலம்பிய ஹஸ்தானை சஞ்சார லீலாம் சனகைஷ்டகார சஞ்சார லீலாம் சனகைஷ்டகார தேவகி
தன்னுடைய தோழிமார்களை கையை பிடிச்சிட்டு இந்த கர்ப்பத்துல இருக்கிறவங்க அதாவது அதாவது கர்ப்பமா இருக்கிற ஸ்திரீகள் அப்பப்போ நடக்கணும் நடைப்பயிற்சி பண்ணணும்ன்றது ஒரு விஷயம் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அவர் நடந்து வர வினோதமா முள்ளு முள்ள நடந்து வராளாம் அவ என்ன சொல்றா மயி ஸ்திதே விஸ்வகுரோ மகியானு விஸ்வகுரு அதாவது எல்லாருக்கும் தந்தையாகவும் ஆச்சாரியனாகவும் இருந்துருக்கிறவன் இல்ல குருன்னாக்கா ரொம்ப பலு எல்லாவற்றையும் காட்டிலும் பலுவாக இருந்துருக்கிற கண்ணன் என்னுள்ள இருக்கிறதுனால மயி ஸ்திதே விஸ்வகுரு மதியான் மாபூத்துவோ பரயிதீவமத்வா இப்ப நான் கணக்கு நன்ன கால ஊனி நடந்தனாக்க பூமிக்கு பாரம் ரொம்ப அதிகமாயிடும் ஆகையால அது வாண்டான்னுட்டு அதை முள்ள 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 நடந்து போறான்னு சொல்லி சொல்றார் ஏன்னா அந்த பூமி பாரம் போடுதுன்றதுக்கு இது சுவாமியினுடைய அனுபவம் சுவாமி தேசிகனுடைய அனுபவம் இந்த மாதிரி வரச்சே கிருஷ்ணனுடைய அவதார வைபவத்தையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறதையும் பார்க்கணும் மகர்ஷிகள் சொல்றதையும் பார்க்கணும் சத்தியஸ்ய சத்தியம் ரத சத்திய நேத்திரம்னு சொல்லச்சு சத்தியவிரதம் சத்தியபரம் த்ரிசத்தியம் சத்தியஸ்ய யோனிம் நிகிதஞ்ச சத்தியன்னு சொல்லியிருக்கு இது எல்லாமே நம்ம லோகத்துல மீதி பேர்லாம் சொல்ற மாதிரி மாயெல்லாம் இல்லை இங்க பிரகிருதி புருஷன் சேத்தனன் அச்சேத்தனன் ஈஸ்வரன் எல்லாருமே சத்தியமாக தான் இருந்துருக்கா அதுல ஒன்றும் சத்தியமே இல்லை அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை சத்தியவிரதம் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய தர்மத்தால கூடதாக இருந்திருக்கிறவர் இவர் தான் சத்தியவிரதம் பெருமாள் தன்னோட எப்பவுமே சத்திய சங்கல்பனாக பெருமாள் இருந்திருக்கு அவர் ஒரு காரியத்தை பிரதிஜை பண்ணிருந்தாக்க அது நடக்காது போகாது கட்டாயம் நடந்தே தீரும் என்பது சொல்றார் சத்தியபரம் த்ரிசத்தியம்னு சொல்றார் இந்த பிரகிருதி புருஷன் ஈஸ்வரன் மூணுமே சத்தியமாக இருந்திருக்கு இப்படி சத்தியமாக இருக்கிறதுக்கு யோனி காரணபூதமாக பெருமாள் தான் இருக்கு எல்லாமே பெருமாளிடத்துல தான் இருந்துருக்கு ஆகையால இப்படி எல்லாம் வரிசையா சொல்லி சொல்லிட்டு வரு திரிசத்தியம் சத்தியசிய யோனிம் எப்படி எல்லாம் சொல்லிட்டு லீலா விபூதி நித்திய விபூதி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிறவர் பெருமாள் தான் என்பதெல்லாம் சொல்ற இப்படி சத்தியசப்தத்தினாலேயே சொல்லி வேதாந்தத்தையே சொல்ற இப்பேற்பட்ட தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றேன் அதுக்கப்புறமா பெருமாள் அவதாரம் பண்றேன் அவதாரத்துல வரைச்சே எப்படிலாம் இருந்திருக்குன்றதெல்லாம் பார்க்கிறேன் மந்தம் மந்தம் ஜெகஜுகு அனுசாகரம்னு சொல்லி நிஷீதே தமசோத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்கியாம் தேவபூதாயாம் விஷ்ணு சர்வகுணாசிரயா அவிராசீத் யதா பிராச்சியாம் திசீந்திருவ புஷ்கலா என்று சொல்றேன் ஆவிராசீத் யதா பிராச்சியாம் திசீந்திரிவ புஷ்கலகா புஷ்கலமான நிறைந்ததாக இருந்திருக்கிற சந்திரன் உதயமான மாதிரி தேவகியின் இடத்திலிருந்து பெருமாள் தோன்றினார் தேவக்கியாம் தேவபூதாயாம் விஷ்ணுவும் சர்வகுணாஸ்ரயா அனந்த கல்யாண குணங்களுக்கும் ஆசிரியமாக இருந்திருக்கிற பெருமாள் அவதாரம் பண்ணார் என்று சொல்றார் அவதாரம் பண்ணச்சேயே எப்படி அவதாரம் பண்ணதுதான் சொல்றார் இதுக்கு எந்த எந்த தினத்துல அவதாரம் பண்ணிருந்தேன் அசசித ருச்சி நிலையே சித்த பஞ்ச கிரகோச்சே பெருமாள் அவதாரம் பண்ணச்சே அஞ்சு கிரகங்களும் உச்சமாக இருந்திருக்கான் சந்திரன் செவ்வா புதன் குரு சனி என்கிற ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருந்திருக்கு அந்த சந்திரோதயத்தோட சேர்ந்து இருக்கிற சாத்விகமான விஷப லக்னத்துல அவதாரம் பண்ணேன் வைஜயந்தியாம் ஜயந்தியாம் நிகில புவன பத்ம கிளேச நித்ராபனுத்யை தினகர மனபாயம் தேவகி பூர்வசந்தியா தேவகி என்று சொல்லப்படிய ஒரு பூர்வசந்திய காத்தால உதய சந்தியானோர் அவள் அனபாயம் தினகரம் அழிவில்லாததாக இருக்கக்கூடிய சூரியனை ஆவிர்பவிக்க செய்தாள் என்று சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்தில் சாதிக்கிற
तमद्भुतं बालकम् अम्बुजे क्षणं चतुर्भुजं शङ्खगदाद्युदायुधं श्रीवत्सलक्ष्मणगलशोभिगौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोदसौभगम् महार्घवैडूर्यकिरीटकुण्डलत्विषापरिष्वक्तसहस्रकुन्तलम् उदामकाञ्चङ्गदकङ्कणादिभिः विरोचमानम् வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் பார்த்தேர், எப்படிப்பட்ட குழந்தைய பார்த்தேன்றது தான் இங்க விசேஷம். அத்தம் பாலகம், எல்லா குழந்தையும் மாதிரி ஒரு குழந்தை இல்லையா, ஆச்சரியமான ஒரு குழந்தை. அம்புஜே க்ஷணம், குழந்தைன்னு பார்த்த உடனே கண்ணதான் முதல்ல பாப்பா, தாமரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர். சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம், நான்கு திருக்கைகளோட அவதாரம் பண்றேன், சங்கம் சக்கரம் முதலிய கதங்கள் இதெல்லாம் அப்படியே சித்தமா இருந்துட்டு இருக்கான். எப்ப பண்ணணுமோ இதுக்கோசரம் அப்படியே அந்த ஆசிரித ரக்ஷணம் பண்றதுக்காகவே ஏற்பட்ட ஆயுதங்களோட இருந்துட்டு இருக்காரு. திருமார்பல சீவத்சம் மறு தெரிகிறது. கலசோபி கௌஸ்துபம், கௌஸ்துபமும் பெருமாளுக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய ரத்னமும் தெரிஞ்சிருது. பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம், பீதாம்பரத்தை சாத்துட்டு இருக்கார். மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விடா பரிஸ்வத்த சஹஸ்ர குந்தளம், ஆச்சரியமான ஒரு திருமுக மண்டலம், கிரீட்டம் குண்டலங்கள், அப்படியே பின்னாடி பார்த்தமான குழல் கற்றைகள், இதெல்லாம் ஆச்சரியமாக அப்படியே. உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபி விரோச்சமானம் வசுதேவ ஐட்சதை ஐட்சத. இப்படி பெருமாள் எல்லா திவ்யாபரணங்களோடையும் பெருமாள் அவதாரம் பண்ண அதை பார்க்கிறேராம் வசுதேவர் பார்த்தேராம். ச விஸ்மயோத்ஃபுல்ல விலோச்சனோ ஹரிம் சுதம் விலோக்கியான கதுந்துபிஸ்ததா கிருஷ்ணாவதாரோத்ஸவ சம்பிரமோ ஸ்பிருஷன் முதா த்விஜேபியோ யுதம் அப்ளுதோ கவாம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான பெருமாளுடைய அவதாரத்தை பார்த்த உடனே தான் ஜெயில இருக்கோன்றத கூட நினைக்கலையாவ. ஓ, இப்ப ஏற்பட்ட குழந்தை நமக்கு பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு 10,000 பசுமாடுகளை பிராமணாளுக்கெல்லாம் தானம் பண்றான். குழந்தை பிறந்தாக்க தானம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்க அந்த சமயத்துல அப்படி தானம் பண்ண ஆரம்பிச்சதே அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட இருந்தேன்னா, இப்படிப்பட்ட குழந்தைய பார்த்தா எந்த அப்பாவுக்குதான் சந்தோஷம் இருக்காது. அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர் கண்ணனா இருக்க, கண்ணனுடைய கதையை நாம கேட்கறது நமக்கு அமிர்தத்தை பானம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த கர்ணாமிரதம், கிருஷ்ண கர்ணாமிரதத்தை நாம் நாளைக்கும் தொடருவோம். இன்னைய தினத்துல பெருமாளுடைய அவதாரத்தை நாம் சேவிச்சோம். அவதார திசையில் ஏற்பட்ட அன்று இரவு நடந்த நிகழ்ச்சிகளையும் அதுக்கப்புறமா நடந்த நிகழ்ச்சிகளையும் நாளைய தினத்தை நாம் அனுபவிப்போம். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தில் அடியனுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தமைக்கு எல்லாருக்கும் தன்யவாதத்தை சொல்லிண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக இருக்கணும்னு மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.